வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு கட்டட மேஸ்திரி ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவர் எப்படிப்பட்ட தொழில்காரர்னா, ரொம்ப அருமையாக கட்டடங்களை நேர்த்தியாக கட்டுறதுல வல்லவர். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு. தன்னுடைய குடும்பத்தோட நிறையா நேரம் செலவழிக்கணும்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க விரும்புகிறாரு. அதாவது வேலையிலேருந்து ஓய்வு பெற விரும்புகிறாரு. தன்னுடைய முதலாளிக்கிட்ட, ஐயா நான் வேலையை விட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முதலாளிக்கு வந்து அவரை விட மனசே இல்லை, ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக வேலை பார்க்குறவர். சரின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரிக்கிட்ட கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். எனக்காக இன்னும் ஒரு வீடு மாத்திரம் கட்டி கொடுத்துட்டீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு தன்னுடைய முதலாளி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரியும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்னமோ தெரியல, அவ்வளவு நாள் அவ்வளவு நேர்த்தியாக நயமாக அவர் வேலை பார்த்துட்ருக்குற ஆள், தான் வேலையை விட்டு போக போகிறோமே அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு அந்த கட்டடத்தை நல்லா எழுப்புறதுல மனசே இல்லை. அதனால் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு பொருளை போட்டு, எப்படியோ சிமெண்ட்டை போட்டு, எப்படியோ ஜன்னலை வச்சு, எப்படியோ கதவை வச்சு அந்த வீட்டை கட்டி முடிச்சுடுறாரு. கடைசியில் அந்த வீடு முடிச்சதுக்கப்புறமா அந்த முதலாளி வந்து அந்த கட்டடத்தை பார்க்க வர்றாரு. வரவேற்று அவரை உள்ளே போய் காமிக்கிறாரு, வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. பார்த்த அந்த முதலாளி ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீட்டு சாவியை எடுத்து அந்த மேஸ்திரி கையில் கொடுத்துட்டு, நீங்கள் எனக்காக இவ்வளவு காலம் ரொம்ப அருமையாக உழைச்சிங்க, உங்களுக்கான வீடு உங்களோட கற்பனையில் உங்களோட விருப்பப்படி அமையணுங்கிறக்காக தான் உங்களையே நான் கட்ட சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த மேஸ்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சா, அட கடவுளை இப்படி ஏமாந்து போயிட்டோமே, நம்மளுக்கு தான் இந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப உயர்தரமான பொருட்கள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக என்னுடைய கற்பனையெல்லாம் கொட்டி செம கெத்தாக கட்டியிருப்பேனே, இப்படி சொதப்பி வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப புலங்காயுதப்படுறாரு. என்ன பண்ண முடியும்? அந்த கடைசி வீடு வரைக்கும் அவர் எப்பயும் போல் உண்மையாக நேர்மையாக ரொம்ப திருப்திகரமாக உழைச்சி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆயிருந்திருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார், எப்படினாலும் வேலை விட்டு போக போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. கடைசியில் அந்த வீடு அவருக்கே வந்துடுது இல்லைங்களா. ஒரு வீடை கட்டும்போது எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே கதவு வைக்கணும், எங்கே வராண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம கட்ட சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும்னு ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் தான் செதுக்கணும். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் திருப்தியாக முழு மனசோட நேர்மையாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியான ஒரு வாழ்வை கண்டிப்பாக வாழ முடியும். ஏனோ தானோன்னு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் வாழ முடியாது. அது படிப்பாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய நினைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நேர்மையாக நல்ல விதமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிக்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நம்ம எந்த வேலையும் தொடங்கணும். ஆகவே நட்புகளே, நம் வாழ்க்கை நம் கையில். சிலையாக அல்ல, அந்த சிலையை செதுக்கும் உளியாக நம்மை நாமே செதுக்கிக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே, செய்யும் காரியம் எதுவாக இருந்தாலும் முழு மனதுடன் திருப்தியாக செய்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.